வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி நடைபெற்று வரும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாகன நிறுத்துமிடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. விமான கண்காட்சி நடைபெறும் இடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த வாகன நிறுத்துமிடத்தில் ஏராளமான கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக இங்கே தீப்பற்றியதில் 300க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் கருகின. உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்திய விமானப்படை, இந்துஸ்தான் வானூர்தி மற்றும் இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் 12வது பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி பெங்களூரு இலகங்கா விமானப்படை தளத்தில் புதன்கிழமை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையின் வெவ்வேறு வகையான இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள், சிறு விமானங்கள், இலகு ரக போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய விமானப்படையின் பெருமைமிகு அங்கமாக விளங்கும் தேஜஸ் இலகு ரக போர் விமானம், சாரங் ஹெலிகாப்டர், தனுஷ், ருத்ரா, துருவ் இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள், சுகோய் 30, எம்கேஐ இலகு ரக போர் விமானம், டக்கோட்டா விமானம், ஜாக்குவார் விமானம், ஹாக் ஹெலிகாப்டர், MI-17 ஹெலிகாப்டர், சாரஸ் போர் விமானம், ஏர்பஸ் A330 பயணிகள் விமானம், போயிங் B-52, அமெரிக்காவின் B-8I விமானம், F-16 இலகு ரக போர் விமானம், பிரான்சின் ரஃபேல் இலகு ரக போர் விமானங்களின் மெய்சிலர்க்கும் கண்காட்சிகள் நடைபெற்றன. இந்திய விமான தொழில் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் சீராக செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்தது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. விழா அரங்கிற்கு செல்ல சீராக பாதை இல்லை. தொடக்க விழாவிற்கு செல்லும் பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கடும் இன்னலுக்கு உள்ளானார்கள். இதனால் ஒரு சிலர் உரிய நேரத்திற்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டு தாமதமாக வந்ததால் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடக்க விழாவின் போது கழிவறை, சிற்றுண்டி, தேநீர் வசதிகளும் சரியாக இல்லாததால் வெளிநாட்டினர் பெரும் இன்னல்களை அனுபவித்தனர். உணவு அரங்கங்கள் உரிய நேரத்தில் அமைக்கப்படாததால் உணவு பரிமாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. ஊடகவியலாளர்கள் காலை சிற்றுண்டி கிடைக்காமல் ஒரு மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது. எல்லாவற்றையும் விட கண்காட்சியை காண வந்த வெளிநாட்டினரும் உற்சாகமாக இல்லை. இந்த நிலையில் வாகன நிறுத்துமிடத்தில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.